Dear students, welcome to my digital class. In this video, we are going to learn about ratio and proportion. First, ratio அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இங்கே definition கொடுத்துருக்க பாருங்க. A ratio is a comparison of two quantities with same units. Suppose, நான் ரெண்டு boys எடுத்துக்கிறேங்க. The name of the first boy is Rahu. முதல் பையன் பேர் ரகு. The name of the second boy is Raju. கண்டா பையன் பேர் ராஜுங்க. The first பையனுடைய height வந்து 120 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பையனுடைய height வந்து 135 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அதே போல் த வெயிட், முதல் பையனை வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோகிராம், ரெண்டாம் பையனை வெயிட் பார்த்தீங்கன்னா 35 கிலோகிராம், 35 கிலோகிராம். இந்த மாதிரி நிறைய நம்ம ரெண்டு பசங்களை எடுத்துக்கிட்டு டேட்டாஸ் நிறைய கலெக்ட் பண்ண முடியும். தீஸ் ஆர் கால்டு குவான்டிட்டிஸ். ஃபர் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனுடைய ஹைட் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுமே குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரே யூனிட்ஸில் இருக்குது, சென்டிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். அதே போல் செகண்ட் வந்து அவனுடைய வெயிட்ஸை கம்பேர் பண்ணியிருக்கோம், வெயிட்ஸ் எடுத்திருக்கோம். அதில் அதே மாதிரி கிலோகிராம் கிலோகிராம் யூனிட்டில் இருக்குது. இந்த மாதிரி டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட் அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், வி கேன் கம்பேர் தம் பை ரேஷியோ. ரேஷியோல் கம்பேர் பண்ணி எப்படி பண்ணலாம் அதை செகண்ட் கொடுத்துருக்க பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட், தென் வி கேன் ரைட் த ரேஷியோ எஸ் ஏ ஈஸ் டு பி, ரீட் ஆஸ் ஏ ஈஸ் டு பி. பாருங்கள், இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன் ரகு ராஜுவோட ஹைட்டை கம்பேர் பண்ணுற பாருங்கள். கம்பேர் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் ரகு டு த ஹைட் ஆஃப் ராஜு. ரெண்டு விதம் ஹைட்டை கம்பேர் பண்ணி எப்படி எழுதுதுங்க, 120:135. இந்த நடுவில் போகிற சிம்பிள் தான் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரேசியோடைய சிம்பிள், சரிங்களா. அதே போல் இவங்களுடைய வெயிட்ஸை கம்பேர் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், த ரேசியோ ஆஃப் தி வெயிட் ஆஃப் ரகு டு த வெயிட் ஆஃப் ராஜு இஸ் 30:35. அதே மாதிரி நம்ம எழுதலாம். பாருங்கள், வெயிட்டை கம்பேர் பண்ணி எழுதுனா 30:35. நம்ம அந்த கம்பேர் பண்ணி ரேஷியோ ஃபார்மேட் எழுதும்போது என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த யூனிட்ஸ் எழுதக்கூடாது. கிலோகிராம் 30 கிலோகிராம் 35 கிலோகிராம் எழுதக்கூடாது. அதே போலவே 120 சென்டிமீட்டர் இஸ்டு 135 எழுதக்கூடாது. ரேஷியோ கம்பேர் பண்ணுவோம், யூனிட்ஸை பயன்படுத்தக்கூடாதுங்க, சரிங்களா. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A ratio can be written as a fraction. Ratios are mostly written in the simplest form. பாருங்கள், இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதலாம். இந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் எழுதலாம். அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேமு நியூமினேட்டரில் போடுங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு டேமு டினாமினேட்டர் போடுங்க. இந்த ரேஷியோஸோட முதல் நம்பர் செகண்ட் நம்பர் வந்து செகண்ட் டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 120/135 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் எழுதலாம். எகெயின் என்ன பண்ணலாம், நம்ம வி கேன் சிம்பிளிஃபை திஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், 5 and 3 டிவைட் பண்ணலாம், அல்லது ஃபஸ்ட் எடுத்து 15 டிவைட் பண்ணலாங்க. இதை ஹவு மெனி 15 சார் 120 8 15 சார் 120, லைக் வைஸ் 9 15 சார் 135. ஸோ நம்ம இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 8/9 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதலாம். எகெயின் நம்ம இதை ரேஷியோ ஃபார்மேட் கொண்டு வந்தால் 8:9. பாருங்கள், இந்த ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதியிருக்குப்போம். 120:135 வந்து 8:9 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதியிருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும், ரேஷியோஸ் ஆர் மோஸ்ட்லி ரிட்டன் இன் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அடுத்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் படிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாம்பிள், த ரேஷியோ ஆஃப் ரைஸ் டு வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கப்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 3 different ways, எஸ் 1:2 ஆர் 1/2 ஆர் 1:2. 3 different ways எழுதலாம். பட் நம்ம மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல 1:2 or 1/2. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 1 cup ரைஸுக்கு 2 cup வாட்டர் யூஸ் பண்ணோன்னு,
ஒரு ஃபுட்டு இது பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ண அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ரேஸு என்னங்க, இதில் வந்து காமனாக இருக்க யூனிட் வந்து என்னது, நம்பர் ஆஃப் கப்ஸ், 1 கப்ஸ் ரேஸ் வந்து 1 கப்பு, வாட்டர் வந்து 2 கப்ஸ். அதனால் நம்ம அதை ரேஷியோவால் நம்ம கம்பேர் பண்ண முடியும், 1:2 சொல்லலாம். அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் 1/2 சொல்லலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ட்ரைதிசம் கொடுத்துருக்க பாருங்கள். ரைட் த ரேசி ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் அண்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ், ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரேசியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ். பாருங்கள், ரேஷியோவில் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ரெட் டைல்ஸோடைய கவுண்ட் எழுதிக்கிட்டு அப்புறம் தான் ப்ளூ டைல்ஸ் எழுதணும். பாருங்கள், எவ்வளோ ரெட் டைல்ஸ் இருக்குங்க சார், எவ்வளோ ரெட் டைல்ஸ் இருக்குது, 2, அண்ட் புட் த ரேஷியோ சிம்பிள் ஈஸ் 2, அண்ட் ஹவு மெனி ப்ளூ டைல்ஸ் ஆர் த 3, ஸோ 2:3ங்க, ரேஷியோ வந்து 2:3. நெக்ஸ்ட்டு அதுலேயே பி செகண்ட் க்வெஸ்சன், த ரேஷியோ ஆஃப் ப்ளூ டைல்ஸ் சாரி த ரேஷியோ ஆஃப் எல்லோ டைல்ஸ் டு த ரெட் டைல்ஸ் The ratio of yellow tiles to red tiles. The ratio of yellow tiles to red tiles. பாருங்க, yellow tiles 2 இருக்கு, red tiles 2 இருக்கு, so 2:2. Likewise, நீங்கள் இதில் பார்த்து செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ரைட் த ரேசியோ ஆஃப் ப்ளூ டைல்ஸ் டு தட் ஆஃப் ரெட் டைல்ஸ் அண்ட் ரெட் டைல்ஸ் டு தட் ஆஃப் டோட்டல் டைல்ஸ் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் அதே போல் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுங்க, த ரேசியோ ரேசியோ ஆஃப் ப்ளூ டைல்ஸ் டு தட் ஆஃப் ரெட் டைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டைல்ஸ் எவ்வளோ இருக்குங்க, 3 ப்ளூ டைல்ஸ் இருக்குது, ரெட் டைல்ஸ் வந்து 5 இருக்குது, ஸோ 3:5. இன் தி சேம் வே, த ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு தட் ஆஃப் டோட்டல் டைல்ஸ், பாருங்கள் ரெட் டைல்ஸ் எவ்வளோ இருக்குங்க, அதில் 5 இருக்குது, டோட்டல் டைல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் 8, ஸோ 5:8. இந்த மாதிரி தான் நீங்கள் அதை ரேஷியோவில் எழுதணும். அடுத்து பாருங்கள், ரைட் த ரேஷியோ ஆஃப் ஷேடட் போர்ஷன் டு த அன்ஷேடட் போர்ஷன் இந்த ஃபாலோயிங் ஷேட். ஃபஸ்ட்டு ஷேடட் போர்ஷனுடைய கவுண்ட் எழுதணும், அப்புறம் அன்ஷேடட் போர்ஷனு கவுண்ட் எழுதணும். இது ஃபஸ்ட்டு எழுதணும், இது செகண்ட் எழுதணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதில் ஷேடட் போர்ஷன் வந்து 1, அன்ஷேடட் போர்ஷன் வந்து 2, ஸோ 1:2. இங்கே பாருங்கள், ஷேடட் போர்ஷன் வந்து 5, அன்ஷேடட் போர்ஷன் வந்து 4, ஸோ 5:4. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, ஏ ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், யூனிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு நம்ம ரேஷியோ போட்டோம்னா 8:4 தான் சொல்லணும். அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் 2:1 சொல்லலாம். அந்த 2 கிலோமீட்டர்ஸ் to 1 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் எ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், த ரேஷியோ ஆஃப் 8 கிலோமீட்டர் to 4 கிலோமீட்டர் இஸ் ரிட்டன் எஸ் 8:4, தட் இஸ் 2:1 அண்ட் நாட் 2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டர். அந்த யூனிட் யூஸ் பண்ணக்கூடாது. த டூ குவான்டிட்டிஸ் இன் ஏ ரேஷியோ சுட் பி ஆஃப் த சேம் யூனிட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே யூனிட் தான் இருக்குன்னு, அதாவது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், கிலோகிராம் கிலோகிராம், ருபீஸ்னா ருபீஸ், அந்த மாதிரி இருக்கும்னு. ரேஷியோ 4 கிலோமீட்டர் to 400 மீட்டர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு யூனிட் பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் கிலோமீட்டரில் இருக்குது, செகண்ட் யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. கிலோமீட்டர் வந்து லோயர் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். என்னென்னா 1000 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், ஸோ 4 × 1000 போட்டு என்ன பண்ணணுங்க, 4000 to 400 போடணும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 10:1 கிடைக்கும். ஈச் நம்பர் ஆஃப் தி ரேஸி இஸ் கால்ட் ஏ டேம். நான் சொன்னேன், இல்லாட்டி சொன்னேன், இது ஒரு டேமு, இது ஒரு டேம், இது ஃபஸ்ட்டு டேம், இது செகண்ட் டேம். ஆர்டர் ஆஃப் தி டேம்ஸ் இன் ஏ ரேஸியோ கெனாட் பி ரிவர்ஸ்டு.
இப்போ 10:1, 1:10 எழுதக்கூடாது. இட் இஸ் நாட் ஈக்குவல். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு த நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் இஸ் 5:1. 5 ஸ்மால் ஃபிஷ் இருக்குது, 1 பிக் ஃபிஷ் இருக்குது, 5:1 கொடுத்துருக்காங்க. இந்த எபோவ் எக்ஸாம்பிள் ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு த நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் இஸ் 5:1. த சேம் இன்ஃபர்மேஷன் கெனாட் பி ரிட்டன் எஸ் 1:5. 1:5 போடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆர்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபிஷ் கொடுத்துருக்கா, அப்புறம் தான் பிக் ஃபிஷ் கொடுத்துருக்கான். இப்போ ஸ்மால் ஃபிஷோட கவுண்ட்டை முதல்ல எழுதிட்டு பிக் ஃபிஷோட கவுண்ட்டு செகண்ட் எழுதணும். நீங்கள் பிக் ஃபிஷோட கவுண்ட்டை முதல்ல எழுதிட்டு ஸ்மால் ஃபிஷ் கவுண்ட்டு செகண்ட் எழுதக்கூடாது. இந்த இடத்துல 1:5 எழுதுனா தட் இஸ் ராங், தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை திசம் பாருங்கள். இஃப் தி கிவன் குவான்டிட்டி ஈஸ் இன் த சேம் யூனிட் புட் டிக் மார்க், அதர்வைஸ் புட் கிராஸ் மார்க் இந்த டேபிள் ப்ளோ. 5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் நோட் பண்ணுங்கள், ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியில் இருக்குல்ல, ஸோ புட்டிய டிக் மார்க். நெக்ஸ்ட் பாருங்கள், ₹5 and 50 oranges. இங்கே இங்கே ருபீஸ் குவான்டிட்டி இருக்குது, இங்கே எது குவான்டிட்டி இது என்ன ருபீஸ் யூனிட்டில் இருக்குது, இங்கே எந்த யூனிட் கிடையாது, நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் யூனிட் கிடையாது, இது வந்து சேம் யூனிட்ல இல்லை. 2 meter and 75 milliliter. இங்கே பாருங்கள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, ஸோ புட்டிய கிராஸ் மார்க். 7 kilometer and 700 meter. த ஃபஸ்ட்டு குவான்டிட்டி இஸ் கிவன் இன் கிலோமீட்டர் யூனிட், த செகண்ட் குவான்டிட்டி இஸ் கிவன் இன் மீட்டர் யூனிட், ஸோ தே ஆர் நாட் இன் சேம் யூனிட்ஸ், ஸோ புட்டிய கிராஸ் மார்க். 3 kilogram ஆஃப் பொட்டேட்டோஸ் அண்ட் 2 kilogram ஆஃப் 2 kilogram ஆனியன்ஸ், ரெண்டுமே சேம் குவான்டிட்டி இருக்குது, ஸோ டிக் மார்க்கு போடுங்க. 10 centimeter and 32 pencils. ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் யூனிட்டில் இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், ஸோ தே ஆர் நாட் இன் சேம் யூனிட்ஸ், ரெண்டுமே வெவ்வேறு யூனிட்ஸ் இருக்குது, ஸோ புட்டிய கிராஸ் மார்க்.